வணக்கம். வெற்றி பல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் மேனகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வேர் சிகிச்சை, அதாவது ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது முன்னாடிலாம் நம்மளுக்கு பல் சொத்தை இல்லைன்னா பல்லில் வலி அப்படின்னு டென்டிஸ்ட் கிட்ட போனாலே அவங்க நம்மளோட பல்லை எடுக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி ஒரு செயற்கை பல்லை அந்த இடத்துல வச்சாலுமே அது நம்மளோட இயற்கை பல்லுக்கு ஈடாகாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட இயற்கை பல்லை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு வரமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது தான் வேர் சிகிச்சை, ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர் சிகிச்சை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்மளோட பல்லில் மேற்புறத்தில் இனாமல் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே டென்டின் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே பல்ப் அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது. இப்போ இனாமல்லையோ டென்டின்லேயோ மட்டும் பல் சொத்தை வந்திருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சாதாரணமான முறையில் க்ளீன் பண்ணி அடைச்சிக்கலாம். இப்போ இந்த பல்பில் தான் நம்மளுக்கு இரத்த குழாய்களும் நரம்புகளும் இருக்குது. இந்த இடத்துல சொத்தை பாதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த பல்பு லேயரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு மருந்து பொருளை வச்சு அடைச்சிடுறோம். இதை தான் நம்ம ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்தெந்த பல்லுக்கெல்லாம் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பல் அமைப்பு, இப்போ சொன்னோம் இல்லையா இனாமல் டென்டன் அதெல்லாம், அந்த பல் அமைப்பு சிதையாமல் கொஞ்சமாவது நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு இனாமல் டென்டன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வேர்பகுதி, பல்லோட வேர்பகுதி இருக்கு இல்லையா, அந்த வேர்பகுதியோட வெளிப்புறம் சிதையாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேர் சிகிச்சை பண்ணிக்கலாம். இப்போது முகத்தில் வீக்கம் வந்துருச்சு, பல் சொத்தை வந்து ஆழமாக போய் நம்மளோட இன்ஃபெக்ஷன் அந்த தொற்று இருக்கு இல்லையா அது வந்து நல்லா பரவிடுச்சு அப்படின்னாலுமே கூட நம்மளோட பல் அமைப்பு சிதையாமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மதமதப்பு ஊசி போடுவாங்க. அடுத்ததாக மதமதப்பு ஊசி ஒர்க் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா, வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளோட சொத்தை, அந்த பல்லில் இருக்க சொத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க பல்ப் இருக்கு இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே மருந்து பொருள் வச்சு அடைச்சிடுவாங்க. இதை வந்து ஒரே நாளையில் நம்ம பண்ணி முடிக்க முடியும். ஆனால் சில நேரங்களில் பல்லுக்கு கீழே வரைக்கும் அந்த தொற்று போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த தொற்று ஆறுற வரைக்கும், அந்த காயம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது ரெண்டு மூணு தடவை போய் போய் நம்ம அந்த ப்ரொசீஜர் செய்முறை எல்லாத்தையும் முடிக்க வேண்டியது இருக்கும். நம்ம பல்லில் வேர் சிகிச்சை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம பல்லுக்கு மேலே சுற்றளவை கம்மி பண்ணி தொப்பி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பல்பில் தான் நம்மளோட இரத்த குழாய்களும் நரம்புகளும் இருக்குது, அதை நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துடுறோம். அப்போது நம்ம பல்லுக்கு ரத்தம் வர்றதும் போகிறதும் நின்றோம் இல்லையா, அப்போது நம்மளோட பல்லு இன்னும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். அப்போது நம்ம ஏதாவது கடினமாக கடித்து சாப்பிடும்போது நம்மளோட பல்லு உடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நம்மளோட பல்லோட சுற்றளவை கொஞ்சமாக கம்மி பண்ணி அதுக்கு மேலே தொப்பி மாதிரி ஒன்று போடுவோம். இப்படி போடும்போது நம்மளோட பல்லும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளும் எது வேணாலும் கடித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.